குபில் சமையல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம சேனலுக்கு நீங்கள் வரதா இருந்தால் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. முதல்ல வந்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்குவோம். அது முதல் மட்டனை வேக வைக்கும்போது அதில் சில பொருள்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா மட்டன் செய்யும்போது நல்லா இருக்கும், மட்டனில் அந்த காரம்லாம் ஏறி இருக்கும். முதல் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஊற்றுறதுனால மட்டன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அடுத்தது கல் உப்பு, மட்டனுக்கு தேவையான அளவு கல் உப்பு. அப்புறம் மஞ்சள் தூள், வெறும் மிளகாய்த்தூள் வந்து மற்ற எதுவும் பொருள் எதுவும் சேர்க்காமல் வெறும் மிளகாய்த்தூள். இது இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்குவோம். நம்ம வந்து எல்லாம் சேர்த்து கலந்து வச்சாச்சு. நான் இன்றைக்கி வந்து பிரியாணியை வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் இப்போ நம்ம இந்த மட்டனை வந்து குக்கர்லேயே வேக வச்சு இப்போ நம்ம குக்கரில் வச்சுட்டு வெயிட் போட்டுக்குவோம். வெயிட் போட்டுட்டு 5-6 விசில் வந்த உடனே நம்ம சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நிறுத்திடுவோம். 4 விசில் விட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துருக்கோம். அது எப்படி வெந்திருக்குன்றத நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம தயிர் போட்டதுனால மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். முத்தின ஆடாக இருந்தால் கூட வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கும். குக்கரில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துக்குவோம். ஏலக்காய் ஒரு 5, பட்டை 2 துண்டு, கிராம்பு ஒரு 4-5, அன்னாச்சிப்பூ, அடுத்து புதினா கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒரு 5, எலுமிச்சப்பழம் வந்து ஒரு பாதி வச்சுருக்கேன், வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3 சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு நம்ம சாதத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு, தயிர் நம்ம ஏற்கனவே மட்டனில் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா சாதம் சாஃப்டாக இருக்கும், கரம் மசாலா, நெய் தேவையான அளவு, மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டால் போதும். ஏற்கனவே நான் மிளகாத்தூள் போட்டு மட்டன் வேக வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, தண்ணி வந்து நம்ம சாதம் வடித்து கொட்ட போகிறோம், மட்டனில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். பாஸ்மதி அரிசி வந்து நம்ம 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை 1/2 hour முன்னாலேயே ஊற வச்சு வச்சுக்கிறதுக்கு நான் 2 சொம்பு தண்ணி, 1.5 லிட்டர் தண்ணி வச்சு அதில் உப்பு, 2 கிராம்பு, ஏலக்காய், பட்டை போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயில் வேற ஊற்றியிருக்கேன். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் வந்து குபீர் சமையல்றதுனால குயிக்காக எப்படி நம்ம பிரியாணி செய்யறதுன்றத பார்ப்போம். இப்போது எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கோம். அது நல்லா சூடாயிடுது. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறோம். இப்போது கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்குவோம். ஏன்னா இஞ்சி பூண்டு வதங்கும் போது குக்கரில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. அதனோட பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். புதினா கொத்தமல்லி போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் போட்டுக்குவோம், கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். நான் ஏற்கனவே வந்து மட்டன் வேக வைக்கிறச்ச கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டிருந்தேன். அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாப்பொடி போட்டுக்கிறேன். காரம் வந்து அவங்கவுங்களோட இஷ்டம், காரம் அதிகம் சாப்பிட்றவங்க காரம் அதிகம் போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் போடுறேன், சின்ன ஸ்பூனில் தான். இப்போ மட்டன் வந்து நான் 2 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் மட்டன் வேக வைக்கிறச்ச தயிர் போட்டிருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நம்ம வந்து லெமன் 1/2 ஸ்பூன் வந்து 1/2 முடி லெமனை வந்து நம்ம இதில் பிழிஞ்சிடுறோம். இப்போ நம்ம வந்து
குக்கரோட மூடியை போட்டு மூடி விட்டோம். அதுக்குள்ளே நம்ம அடுத்த பக்கம் வந்து தண்ணி காஞ்சிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டிருக்கோம். அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ அரிசி தான் போடணும். இப்போ ஒரு கொதி வரும்போதே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இதில் நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு நமக்கு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூடாக வடித்த கஞ்சியில் கொஞ்சம் முண்டு அதை சுற்றி ஊற்றி விடணும். கொஞ்ச நேரம் இப்போ நம்ம டம் போடுறதுக்காக தவா வந்து அடுப்பில் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து இந்த தவா மேலே வச்சுருவோம். தவா மேலே வச்சுட்டு ஒரு வெள்ளை தவல் எடுத்து தண்ணியில் நல்லா ஈரம், வீட்டில் இப்படி தான் டம்ப் பண்ணோம், ஒரு வெள்ளை டவலை ஈரம் லேசாக படுத்துட்டு நல்லா கவர் பண்ணிவிடுவோம். தவாவை முதல் வந்து நல்ல ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கணும். இப்போ நம்ம தட்டை இது மேலே வச்சுட்டு நம்ம இந்த சாதம் வடித்த அந்த தண்ணியை தூக்கி சூடாக மேலே வைக்கிறோம். வச்சுட்டு அந்த தண்ணியும் ஆறிடாமல் இருக்க குக்கரோட மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம். இப்போ இது அப்படியே 20 நிமிஷம் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நான் ஏற்கனவே ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்டு தர, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து கலர் ஊற்றிக்கலாம். அது வந்து அவங்களோட விருப்பம், கலர் தேவைன்னா ஊற்றிக்குங்க, இல்லாட்டி ஒரிஜினல் கலரில் எப்படி இருக்கோ அப்படியே கூட பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். மூடி திறக்கும் போதே நல்ல வாசனை இருக்கு. வாவ், சூப்பர். இப்போ நம்ம வந்து நடுவில் மட்டும் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம துணியை எடுத்துட்டு தட்டு மேலே வச்சு அந்த நம்ம சாதம் வடித்த தண்ணியை மேலே வச்சு மூடிடுறோம். இப்போ நம்ம துணியை எடுத்துட்டோம். இப்போ 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 2000 years late. நம்ம பிரியாணி தயாராகிடுச்சு. எப்படி உதிரி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய மட்டன் பிரியாணி தயார். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. மட்டன் வந்து பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு. சாதமும் குழையில் உதிரி உதிரியாக வந்திருக்கு. மட்டன் பிரியாணி சூப்பராக